இங்கே வர்றவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு சொல்கிறேன், தயவு செஞ்சு வந்தீங்கன்னா ஒரு 100 ரூபாவுக்காவது ஒரு புத்தகம் வாங்குங்க. ஏன்னா நிறைய பேர் எனக்கே தெரியுங்க, என் ஃப்ரெண்டு படித்த பையன், நேற்று புக் எக்ஸிபிஷன் போனண்டா ஏமாந்துட்டேன். என்னடா அண்ணா, நான் நினச்சேன் அவன் தேர்ந்த புக்கு கிடைக்கல போல இருக்கு, நம்ம தான் பதிப்பகம்லாம் நிறைய தெரியுமே, நம்ம சொல்லி வாங்கி கொடுக்கலாம், என்ன புக்குடா தேர்ந்தேன்னா. இல்லைடா, டெல்லி அப்பளம் இங்கே விற்கலண்ணா, அவன் அப்பளத்துக்காக வந்துருக்கான் உள்ள. அந்த மாதிரி இல்லாமல் குழந்தைகளுக்கு ஒரு 100 ரூபாய்க்கு ஒருத்தர் புத்தகம் வாங்கி கொடுத்தா கூட போதும், இது அரசாங்கத்தினுடைய சாதனை நிவர்த்தியாகும் அவ்வளோதான். எப்பவுமே வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அமெரிக்காவில் ஒரு ஆய்வில் கண்டுபிடிச்சாங்க, நீங்கள் அடிக்கடி கை தட்டினீங்கன்னு வச்சிங்க, இந்த உள்ளங்கையில் இருக்கிற நரம்பு தூண்டப்பட்டு பிபி குறையும், சுகர் நார்மலாக ஆகும், உங்கள் ஆயுசு 10 வருஷம் எக்ஸ்ட்ராவாக வரும்னு அமெரிக்காவில் கண்டுபிடிச்சிருக்கான். அதனால் யார் யாருக்கெல்லாம் இது வேணுமோ பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நான் ஏன் அமெரிக்கான்னு சொன்னேன்னா அப்போ தான் நம்புவீங்க, உள்ளூரில் சொன்னதை நம்ப மாறதில்ல. சார், ஆய்வுன்னு ஒன்று எல்லாருமே பொய்யின்னு சொல்லக்கூடாது. என்ன 10 வருஷம் அமெரிக்காவில் ஒரு ஆய்வில் கண்டுபிடிச்சான் சார், என்னடானா ஒருவர் நம்மை துன்புறுத்தி விட்டால், ஹர்ட் பண்ணிட்டா, அவங்கள நம்ம மனசு மன்னிக்குதில்ல மூளை, அதுக்கு வந்து மூளை எடுத்துக்கொள்ளுகிற காலம் சுமார் 8-10 மாதம் வரை. யாராவது நம்மளை ஹர்ட் பண்ணிட்டா அவங்கள மன்னிக்கிறதுக்கு நம்ம மூளை எடுத்துக்கிற காலம் வந்து 10 மாதம் அப்படின்னு உண்மையிலேயே ஒரு 20 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சான். நானே அதையே நம்பலை. ஆமாம் சார், 20 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. எங்கள் மாமனார் இப்போ நினைத்தாலும் எனக்கு பிபி ஏறும். ஆய்வில் சொல்கிறான் சார், அண்ணன் தம்பி ஒத்துமையை பற்றி எவ்வளோ பேசியாச்சு, ராமாயணமும் மகாபாரதமும் நமக்கு சொன்ன கருத்தே அதுதான், அடிப்படை கருத்து அதான் சகோதர பாசம். இன்றைக்கி எத்தனை பேர் வீட்டில் சகோதர பாசம் எனக்கு? இன்றைக்கும் ஹைகோர்ட்டில் கேஸு, சிவில் கேஸு, அண்ணன் தம்பி சண்டை தான் அதிகம். என் ஃப்ரெண்டு வீட்டில் கிரகப்பிரவேசம் பண்ணான் சார், ரொம்ப மாடர்னைஸாக பண்ணான், வீடு பக்காவாக கட்டினான், உள்ளே போனால் எல்லாம் கிராண்டாக இருந்தது. சில பேர் அதை பெருமையாக வேறு சொல்லுவாங்க பார்த்துக்கிறீங்களா, எல்லா எலக்ட்ரானிக்கும் பிரிச்சுடா, ரிமோட் எடுத்தான், அலெக்சா ஏசி ஆன் அப்படின்னா டக்குன்னு ஏசி ஆன் ஆகுது, அலெக்சா டிவி ஆன் அப்படின்னா டிவி ஆன் ஆகுது எல்லாம். அப்புறம் நான் கேட்டேன், சரிடா உங்கள் அம்மா எங்கே, எங்கள் அம்மா அண்ணன் வீட்டில் இருக்கிறாங்க, அண்ணன் உங்கள் அண்ணன் வரல, அவனை பற்றி சொல்லாதே எனக்கு கோவம் வரும் அண்ணா, கிரகப்பிரவேசத்துக்கு எல்லோரும் கூப்பிட்ருக்கான் அண்ணன் இல்லை, ஏன் தானே எங்கள் அண்ணனுக்கு எனக்கு சண்டைண்ணா, என்ன சண்டைண்ணா, இல்லைடா எங்கள் அம்மாவை 1 மாதம் அவன் வீடு 1 மாதம் என் வீடுன்னு தான் நாங்கள் பேசி இருக்கோம், எங்கள் அம்மா ஜனவரி மாதம் அங்கே இருந்தாங்க, நான் பிப்ரவரி மாதம் இங்கே வர வச்சுட்டு 28 எடுத்துமே விட்டான், அப்போ எங்கள் அண்ணன் எனக்கு சண்டை போட்டான், என்னடா சண்டை போட்டேன், பின்னண்ணா ஜனவரி 31 நாள் அம்மா என்கிட்ட இருந்தாங்க, நீ 28 திருப்பி எடுத்துருவன்ட்ட, மறுபடியும் 31 மார்ச் நான் வச்சுருக்குதா அப்படின்னு எனக்கு அவனுக்கு சண்டை பேச்சுவார்த்தை விட்டேன்னா. இலக்கியம் சொல்லுது அண்ணன் தம்பி சண்டையை பற்றி, அண்ணன் தம்பி ஒத்துமையை பற்றி இலக்கியம் சொல்லுது, ஒன்றும் பண்ண முடியலைங்க. ரசிப்புன்றதே ரொம்ப பெரிய விஷயம். சில இடத்துல பேச கூப்பிட்டு முன் வரிசையில் உட்காந்து நம்மளே உத்து பார்ப்பாங்க, நமக்கு பயமாக இருக்கும், பட்டன் கிட்டன் போடாமல் வந்துட்டோமான. சில பேர் இருக்காங்க சார், நாங்கள்லாம் என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன், இந்த முதல் வரிசையில் இருக்கிறதா ஒரு 3 பேரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஐ கான்டாக்ட் அவங்கக்கிட்டே இருக்கும், தப்பிக்கவே முடியாது, நீட்டு யார் எழுந்து போனாலும் கவலை இல்லை. ஆனால் நம்ம ஆளுங்க நம்மளோட புத்தாரி 5 நிமிஷம் என்ன இருந்தாலும் நம்மளை பார்த்தே பேசுகிறேன், டக்குன்னு வாட்ஸ்அப் செல்ஃபோன் எடுத்துருவார், அன்றைக்கி ஒருத்தர் அப்படி தான் பேசினா, அவரை பார்த்து பேசினா செல்ஃபோன் எடுத்துட்டார், எடுத்து அவர் போட்டு முடிகிற வரையும் ஏதோ பார்த்துன்னு இருந்தார். இந்த ஃபஸ்ட்டு ரோலை உட்காந்து அந்த மாதிரி பண்ணால் பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முடிஞ்சவுடனே அவரை கூப்பிட்டேன், உங்கள் செல்ஃபோன் தான், ஆனால் ஃபஸ்ட்டு ரோல் வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்களே அப்படின்னா வெளியில் போய் பண்ணியிருக்கலாமே, என்ன சார் தப்பாக நினச்சிட்டீங்க, வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தான் பார்த்துன்னு இருந்தேன், ஆனால் நான் தான் நேரில் பேசினிருக்கேன். அடுத்தது ஒன்று சொன்னார் சார், ஆனால் இதில் நீங்கள் நல்லா பேசுனீங்க சார்,
ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, வரும்போது மக்கள் நிறைய பேர் என்னை செல்ஃபிலாம் எடுத்தாங்க. யாராவது வந்து நம்மகிட்ட செல்ஃபி எடுக்கணும்னா நமக்கு ஒரு மரியாதை மகிழ்ச்சி, ஆனால் சில வயசு அது துன்பத்தில் முடியும், வேறு ஒன்றும் இல்லை, வேறு அவாய்ட் பண்ணவே முடியாது. நான் சொல்லியிருக்கேன், ஒரு முறை பொள்ளாச்சியில் கூட்டம் முடிச்சுட்டு கோயம்புத்தூருக்கு வந்து வண்டி ஏறணும், லேட்டாகிட போதேன்னு கடைசி வண்டியாக 11:30 திருவாண்டம் எக்ஸ்பிரஸ் வந்தேன். ஸ்டேஷன் உள்ளே வந்த உடனே தான் தெரியும் ரெண்டு பேர் டிலே, 1:30 தான். ஒரிஜினலாக மெட்ராஸ் போகிறவங்களாம் நல்ல ட்ரெயினில் போயிட்டான் சேரன் ப்ளூ மவுண்டன். நான் மட்டும் தனியாக உட்காந்துட்ருக்கேன். மணி 1 இருக்கும் நைட்டு, ட்ரெயின் இன்னும் அரை வரில் வரப்போகுது. ஒரு கான்ஸ்டபிள் நைட் ஷிஃப்ட்டு ரயில்வே போலீஸு, ஃபஸ்ட் கிளாஸாக டிப்டாப்பாக வந்தார். ஆ, அவரு உங்களை பற்றி எனக்கு தெரியும், யூடியூப்பில் பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லது சார் அப்படின்னாரு. பார்த்தா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கார். சார் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமான்னு. நானா பொள்ளாச்சியில் பேசிட்டு வந்து சாப்பிட்டு தூக்க கழகத்தில் டயர்டாக இருக்கேன், இவர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கார், நைட் ஷிஃப்ட்டுக்கு இப்போ தான் வந்தார், இனிமேல் தான் தூங்க போகிறாரு. இவர் கூட எப்படி நிற்கிதுன்னு, அவர் வேறு 6 மேலே இருக்கிறாரு, ஹெஃப்டி பாடி. வாங்க வாங்க வாங்கன்னு லைட்டுக்கு போனார். எப்படின்னாரு, நான் ஒரு தோல் லைட்டு இருக்கேன், அசிங்கமாக இருக்கும் மூஞ்சி, எனக்கே தெரியும் ஏற்கனவே அசிங்கம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், சரி முகம்தான் சோர்வாக இருக்குது, நிற்கிறதாவது ஸ்டைலாக நிற்போம்னு சொல்லிட்டு சுவாமி விவேகானந்தர் ஞாபகத்துக்கு வந்தார். இப்படி நிற்பார் பார்த்துக்கிட்டீங்களா விவேகானந்தர், அந்த மாதிரி இப்படி நின்னேன் ஸ்டைலாக அப்படின்னு நான் நினச்சேன். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், சார் என்ன சார் அக்யூஸ்ட் மாதிரி கை கட்டி நிற்கிறார், கையை கீழே போட்டு ஃப்ரீயாக நில்லு சார்னார். அன்னிலேருந்து யாராவது செல்ஃபி எடுக்கலனாலே கை கட்டுமா கையை உண்ணுமா. ஒரு தந்தை மகனுக்கு என்ன செய்ய வேண்டும் வள்ளுவர் சொல்லியிருக்கார், யாராவது அதை செய்கிறோமா, யாராவது செய்கிறோமா சார்? ஒரு ஒரு குழந்தைக்கு பெரிய ரோல் மாடல் எது தெரியுமா, யார் தெரியுமா, அப்பா அம்மா தான், தந்தை தான் முதல்ல. செய்கிறோமா இல்லை? ஒருத்தர் அவங்க பையனை போட்டு அச்சுனுகிறாரு, சார் எங்க அடிக்கிறீங்கன்னு பாருங்க சார், விற்கிற விலைவாசியில் விவரமே தெரியாமல் இருக்கான்னு. என்னென்ன A4 பேப்பரை வந்து காசு கொடுத்து வாங்கிடுங்க சார், என்கிட்ட சொன்ன ஆஃபீஸ்லேருந்து எத்தனை வர மாட்டேன் அப்படின்றாரு. பையன் பார்க்குறான், ஓ அதெல்லாம் வந்து வாங்கிறது இல்லை எத்துட்டு வர்றதுன்னு, இதுவா அறம் செய்ய விரும்புன்னு வாத்தியார் சொல்லிக் கொடுக்குறாரு. பையன் வீட்டுக்கு வரான், பிச்சைக்கார வாசலில் வரான், பிச்சைன்னா அப்பா வந்து இல்லைன்றார். பையன் பார்க்குறான், அப்பா ஏன் இல்லைன்றது தான் உண்மையிலே அவர்கிட்ட இல்லை. ஆனால் லேடிஸ் வந்து ரொம்ப புத்திசாலி, எந்த பிச்சைக்காரனுக்கிட்டையும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, போயிட்டு அப்புறம் வரணும், ஆ அப்புறம் வந்தால் சொத்தாக எழுதி வைக்க போகிற, அதே ஊசி போன ரசம்தான், ஆனால் சொல்லி அனுப்புவாங்க, அதில் ஒரு பெட்ரு. பையன் நம்மகிட்டே சொல்கிறான், சார் உண்மையிலே நீ டம்மி பீஸு சார் அப்பா அப்படின்றான், உண்மையிலே நீ டம்மி பீஸுப்பான்றான். யாரா சொன்னதுன்னா, அம்மா தான் சொன்னாங்கண்ணா. இந்த ஒரு குடும்பத்தை அமைப்பு ரோல் மாடல் சார், நாம் எப்படி வளர்க்கிறோமோ அப்படி தான் பிள்ளை வரும். வள்ளுவன் சொல்கிறான், நீ எப்படி வந்து இருக்கிறியோ அப்படி தான் உன் குழந்தை இருக்கும், அது மாதிரி வளர்க்கணும் சார். ராமன் காட்டுக்கு போகணும்னு தயாரதன் சொல்லிட்டாரு, ராமன் காட்டுக்கு போக தயாராக இருக்கான், இலக்குவன் வருகிறான், இலக்குவன் வந்து கோவப்படுறான், நம்ம அப்பாவா சொன்னார் உன்னை, தோ அப்பாவை எதிர்க்கிறேன்னா. அப்போது ராமன் சொல்கிறான், நன்சொற்கள் தந்து நானும் வளர்த்த தாதை, அப்பாடா நம்மளை வளர்த்தவர், நல்ல வார்த்தை சொல்லி நம்மளை வளர்த்தவர், அவரை கோச்சிக்கக்கூடாது சொல்கிறான். ஆனால் இன்றைக்கி புரிதலே இல்லை சார், எல்லா பெற்றோரும் ஒன்று கேட்டதெல்லாம் கொடுக்குறோம், இல்லைன்னா ஒன்றுமே கொடுக்க மாட்டோம், புரிதல் இல்லை. சில பெற்றோர்கள் ரொம்ப கஷ்டம் அவங்கள வச்சுக்கிட்டு, பெற்றோர்கள் அவங்க வந்து எப்பவுமே 30 முன்னால் இருப்பாங்க, பார்த்துக்கிறீங்களா, நானும் அந்த காலத்தில் திருப்பே கிடையாது, உனக்கு இல்லை நானாக பண்ணுறது, நானும் மத்தியானம் ஸ்கூலில் சாப்பிட்டவேன், சரி என்ன பாருது, தப்பாக வளர்க்குறது குழந்தைங்கள. ஒரு ஒரு பையன் முடி வெட்டின்னு வரான், அப்பா எங்கே முடி வெட்டினேன் அப்படின்னாரு, சொன்னான், எவ்வளோ கொடுத்த, 300 முடி வெட்டு 300 வாங்கலாம், இப்போ அதுக்கும் ஜிஎஸ்டி போட்டானுங்க சார், முடிவெட்டு 300 அப்படின்னாரு. நீ நேஷனல் சலூனில் போய் வெட்டுறதானேன்னு, இந்த நேஷனல் சலூன் அவர் சொல்கிற சலூன் அவர் போய் வெட்டுறது, அது 47 முன்னால் ஆரம்பித்த சலூனு. ஆனாங்க அந்த போர்ட்லேயே நேரு வல்லபாய் பட்டேல் அவங்க லாலா லஜபதி ராய் ஃபோட்டோலாம் இருக்கும்,
ஏதோ அவங்க மூணு பேர் இவங்கிட்ட முடி வெட்டின்னா சுதந்திரம் வாங்கி கொடுத்த மாதிரி. என்ன நீ அங்கே வெட்டிக்கிட்டாரு, அவர் வெட்டுறாரு இன்னும் 50 ரூபா தான் கொடுக்குறாரு. பசங்க வாழ ஒன்று சார், நிறைய பெற்றோருக்கு அது தெரியல, பையன் என்ன படிக்கணும்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. குழந்தைங்களாக இருக்கும்போது குழந்தைய பார்த்தீங்கன்னா வரப்போகிற டாக்டர் என்ஜினியர் அப்படின்னு ப்ளஸ் டூ படித்த பையனை கேட்டால் தெரில சார் அப்பாவை கேளுங்கன்றான். ஏன்னா அப்பா தான் முடிவு பண்ணுறான் என்ன படிக்கணும்னு. மறந்து விடாதீர்கள். ரொம்ப மனசு வேதனை எது தெரியுமா, நீட் தேர்வில் முறைகேடு நடந்தது சார். அதில் மூணு குழந்தைங்களோட அப்பாவை அரெஸ்ட் பண்ணாங்க. டாக்டர்ஸ் மன்னிக்கணும், அதில் ஒருத்தர் டாக்டர் தப்பு பண்ணாங்க. நீ குழந்தைக்கு என்ன சொல்லித்தர, நம்ம குழந்தைக்கு நம்ம சொல்லி கொடுக்குறது தானே. குழந்தைங்களை வந்து சில பேர் சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை சொந்தக்காரங்கன்றது தள்ளி வைப்பாங்க. அந்த அம்மா சொல்லும், டே நாளைக்கு கல்யாணத்துக்கு போகிறோம், உங்கள் அத்தா வருவாங்க, பையன் உடனே பேசாது, உங்கள் அத்தை கிட்டே பேசக்கூடாது. பையன் யோசிக்கலாம், அத்தைக்கிட்டேயே பேசக்கூடாதுன்னா அத்தை பொண்ணுக்கிட்டே பேசவே முடியாது, நான் எதுக்கு கல்யாணத்துக்கு வரணுன்றான். வரணும், அதாவது இவனை எப்படி வளர்த்துக்கிறாங்கன்னு ஊருக்கு காமிக்கணும் அந்தம்மா. அதனால் நீ வா ஆனால் பேசக்கூடாது. எப்படியோ ஒரு குழந்தை காதலிக்குது, காதலிக்கிட்டோம் நாடு மாறுதுங்க. அதுக்கு ஒரு அப்பனாவது பரவாயில்ல சார், அப்பாவாது பையன் காதலிக்கிறான் அப்படின்னொன்னே ஒரே வார்த்தை தான் எல்லா அப்பாவும் சொல்லுவாங்க, இனிமேல் நீ எனக்கு பிள்ளை இல்லை, நான் உனக்கு அப்பா இல்லை. பையன் சொல்லுவான், நானே சொல்லணும்னு நினச்சிருந்தேன், நீ முந்திக்கினப்பானு. ஆனால் அம்மா அங்கே அப்பவும் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க சார். அம்மா டக்குன்னு, இந்த பொண்ணு எப்படா லவ் பண்ண அப்படின்வாங்க. பார்த்துக்கிட்டீங்களா, இதையே ரெண்டு வாட்டி சொன்ன உடனே இவன் தான் சொல்கிறான், நம்ம கடைசியில் அந்த பொண்ணு தான் அம்மான்றான். இந்த பொண்ணு எப்படா லவ் பண்ண இவனே யோசிக்கலாம், ஒருவேளை தப்பு பண்ணிட்டோமா அம்மா சொன்ன மாதிரி. ஆக குழந்தைகளை வளர்க்கறதுக்கு ரோல் மாடலாக இருக்கணும் அப்பாவும் அம்மாவும். இருக்கிறோமா? இல்லை. இந்த நாட்டில் தான் வந்து 1000 வருடம் 2000 வருடத்துக்கு முன்னால் நீதி நூல்கள் வந்த ஒரே நாடு உலகத்திலே தமிழ்நாடு மட்டும்தான். மக்களை ஒரு நல்ல வாழ்க்கைக்கு பயனாக கருத்துக்களை சொன்ன இலக்கியங்கள் நிறைந்த நாடு நம்முடைய நாடு. சார் தலைப்பு நிற்க அதற்கு தகன்னு கொடுத்துருக்கேன். வள்ளுவர் நமக்கு செல்வம்னா அது கல்வி செல்வம் கேள்வி செல்வம்னு வச்சுப்போமே, இந்த இரண்டிலுமே நம்ம எவ்வளோ அளவுக்கு இருக்கும். கல்வி செல்வம் வள்ளுவர் ரொம்ப அற்புதமாக சொல்கிறாரு, கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிறுத்தி நிற்க அதற்கு தக. இந்த கற்பவையிலேயே வள்ளுவர் விளையாடு விளையாடியிருப்பார். கற்பவைனா சில பேர் கேளுங்களேன், நீங்கள் படிச்சு முடிச்சிட்டேன் சார் வேணும், எது பிஏ எக்கனாமிக்ஸ் படித்து படித்து முடிச்சுட்டேன்டுவான். படிப்பு முடியறது இல்லை, கல்வின்றது முடியுதே இல்லை, எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் டெய்லி வளர்ந்துக்கிட்டே இருக்கு. அதனால தான் தொல்காப்பிய சூத்திரம் சொல்லுது, கற்பவை என்பதுனா படிச்சுனா மொத்தமாக படிச்சுனா படிச்சுட்டு அதுபோல் நிற்க வேண்டும், அதுபோல் வாழ வேண்டும். அதுதான் வள்ளுவர் ஒன்றும் தெரியாததை ஒன்றும் எழுதலை, அவருக்கு புரியாதது ஒன்றும் எழுதலை சார். 133 அதிகாரம் அவர் என்ன பார்த்தாரோ அதை சரியாக பண்ணணும்ன்று. இப்போ தெரியாததை எழுத முடியாதுங்க. ஒரு ஆராய்ச்சி இருக்குது, வள்ளுவர் பிறந்தது மயிலாப்பூரா மதுரையான்னு. ஆனால் மயிலாப்பூர்னு முடிவுக்கு வந்ததுக்கு காரணம் தெரியுமா, ஒரு குறள் தான், பீலிப்பை சாகாடும் அச்சிறும் அப்பண்டம் சால மிகுத்து பெரியும். அதாவது மயில் தோகையாக இருந்தால் கூட அது லேசு தான், ஆனால் ஒரு வண்டியில் அதை அளவுக்கு அதிகமாக வச்சா அச்சு முறிஞ்சு போவோன்னு வள்ளுவர் எழுதினார். அங்கே பிடிச்சாங்க என்னென்னா, இவர் கடற்கரையோர், அப்போல்லாம் வாணிபம் வந்து கடலில் தான் நடந்தது. ஆக மதுரையில் இருப்பதற்கு சாத்தியக்கூறு இல்லை, இவர் மயிலையில் இருந்திருப்பார். ஏன்னா அந்த காலத்திலலாம் சென்னையே 4 ஊர் தான், திருவற்றியூர், திருஅல்லிக்கேணி, திருமயிலை, திருவான்மியூர், இந்த 4 ஊர் தான் சென்னை. அப்போது கப்பல் வியாபாரத்தை பார்க்கும்போது அவர் அந்த குறளை எழுதியிருப்பார். அப்போ அவர் எது எழுதினார், சமூகத்திலே அவர் பார்த்ததை எழுதினார். புலால் உண்ணாமை அப்படின்னா நிறுத்தம், அப்போது நம்ம நான்வெஜ் இருந்திருக்கு. கல்லுண்ணாமை, டாஸ்மாக் இருந்திருக்கு. பிறன்மனை நோக்காமை, நம்மளுங்க அப்போ வந்திருக்கான்.
இருந்ததுனால்தான் எழுதுறாரு. பொய் சொல்லாதேனால அப்போ பொய் சொல்கிறவன் இருந்திருக்கான். இந்த மாதிரி பார்த்தது எழுதுறாரு சார். ரொம்ப தெளிவாக மனித குலத்துக்கு எது தேவை நமக்கு எல்லாருக்கும் தெரியுங்க. அன்பிலார் எல்லாம் தமக்குரிய, அன்பிலார் என்பும் உரிய பிறப்பு. படிச்சிருக்கோம் அன்பு பற்றி, நமக்கு தெரியும். எல்லாம் யாரை கேளுங்க அன்பை பற்றி ஒரு 5 நிமிஷம் பேசுங்கன்னு 10 நிமிஷம் பேசுவோம். ஆனால் அந்த அன்பு நம்மக்கிட்ட இருக்கா? வள்ளுவன் சொன்னபடி இல்லை, அன்பே தெளிவாகவே நம்ம வந்து பின்பற்றுறோமா? இல்லை. இந்த உலகத்திலே தோன்றிய பெரிய மகான்கள் எல்லாமே சொன்னது அன்பு தான். இயேசு, புத்தர், காந்தி, நபிகள் நாயகம் எல்லாருமே அன்பை பற்றி தான் பேசியிருக்கணும். மனித நேயத்தினுடைய அடிப்படை அன்பு. நம்ம எத்தனை பேர் அதன்படி நடக்கிறோன்றது தான் சிரமமான ஒரு கேள்வி. கண்ணதாசன் ரொம்ப அற்புதமாக ஒரு கவிதை பாடலில் சொல்லுவான், அன்பு மொழி கேட்டுவிட்டால் துன்ப நிலை மாறிவிடும். கண்ணதாசன் பேர். ஒன்றும் இல்லைங்க, கம்பன் ஒரு ராமாயணத்தில் ஒரு இடம் சொல்கிறான், அசோகவனத்தில் சீதை தூங்கிட்டுருக்கா, வீடனனுடைய மகள் திரிசடைன்னு பேர் வந்து சீதையை எழுப்புவான். எழுப்பின உடனே சீதை சொல்கிறா, ஐயோ எழுப்பிட்டியே, ஏன் என்ன ஆச்சு? இல்லை ஒரு நல்ல கனவு கண்ணுன்னு நீ நடுவில் எழுப்பிட்ட. என்ன கனவு கண்டேனா? ராமன் வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறதா கனவு கண்டுட்டே இருந்தால் நீ எழுப்பிட்டேனா? திருசலை சொல்லுவாளாம், இன்னமும் துயில்க அப்படின்னு. என்ன சி தூங்கு தூங்குனு கனவு கண்டினியும் ஆகாது. ஆனால் அந்த அன்பு என்ன சொல்லுது? ஐயோ உனக்கு நல்லது நடக்கிறதா நீ கனவு காண்ற, பரவாயில்ல தூங்கு, கனவு வரட்டும். அதுதான் அன்பு. இப்போது அதெல்லாம் தெரியும் சார், நம்ம அன்பாக இருக்கிறோமான்றது தான் சந்தேகமாக இருக்கு சார். இலக்கிய மனித குலத்துக்கு செய்த பெரிய இது என்ன தெரியுமா? விதி என்ற ஒரு சொல் இருக்குது, அது மனுஷனுக்கு கொடுத்த ஒரு போனஸ் மாதிரிங்க. என்னென்ன உன்னுடைய நோக்கத்தில் இருக்கிற பிரச்சனை வந்தது வச்சுக்கோ, அதுலேயும் முடங்கி போயிடக்கூடாது, மனசு உடஞ்சிடக்கூடாது. உனக்கு ஒரு உத்வேகம் வரணும், அதனால் அதை தூக்கி ஒரு ஒரு ஓரமாக போடணும். அந்த ஓரமாக போடுறதுக்கு இடம் தான் விதி. டே விதி போ, முன்னால் போ. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதையே மெயின் ஆக்கிடுவான். பார்த்துக்கிறீங்களா, எல்லாத்துக்கும் விதி சொல்கிறான். ஒரு இபி ஆஃபீஸுக்கு போகணும், டைம் தெரிய தெரியும், கவர்மெண்ட் ஆஃபீஸில் முன்ன பின்ன இருக்கும், எல்லாம் தெளிவாகின்னு போகணும். மூணு பிறகு போவான் சார், போயிட்டு தான் சொல்லுவான், என் விதி சார் எப்போதுனாலும் மூடிடுறாருங்கண்ணா. டே இது 9 மணிக்கு போ. அது என்னவோ தெரியல சார், நான் நின்னாலே பஸ்ஸு வராது. பஸ்ஸு வர நேரத்துக்கு போகணும் நீ சார். பந்தியில் உட்காந்துருக்கான் சார், ஒரு ஆள் பச்சடி போட்டுக்கினே வரான். அவன் ஏதோ ஞாபகத்தில் இந்த பச்சடி இந்த இலைக்கு போட்டான், இவனை விட்டான், அடுத்த இலைக்கு போட்டான் பச்சடி. இவன் பச்சடி சாப்பிட்டது இல்லையா வாழ்க்கையில், விட்டுற வேண்டியதானே. அந்த பச்சடி போடுறவன் அந்த லைன் போடுறவரையும் அப்படியே பார்ப்பான். நீ கூப்பிடு, டேய் போடு அப்படின்னு போட்டுருவான். பக்கத்தில் இருக்கிறவன் சும்மா இருக்க மாட்டான், பச்சடி போடல போல இருக்கு. இவன் சொல்கிறான், எப்பவுமே அப்படி தான் சார் என் விதி. நான் எங்கள் அம்மாவுக்கு 5வது பிள்ளை, முதல் பிள்ளையாக இருந்தால் பிரதமர் ஆகிடுவியா? டேய் அப்போவும் நீ பச்சடிக்கு தான் உட்காந்துருக்க போகிற. எதுக்கு எல்லாமே சார்? நமக்கு விதின்றது வந்து ஒரு நீ மனசு தளராமல் இருக்கிறதுக்காக வந்தது. நதியின் பிழை என்று நறுமுனையில் இன்மை விதியின் பிழை. ராமன் கம்மன் சொல்கிறான், இளங்கோவடிகள் சொல்கிறாரு, ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் இளங்கோவடிகள் சொல்கிறாரு. ஆனால் நமக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியலைங்க. இறை நம்பிக்கை வேண்டும் வேண்டும், மூட நம்பிக்கையை ஒழிக்கணும்னு நம்ம இலக்கியங்கள் எல்லாமே சொல்லுது. எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் படிக்கிறோம். இப்போ என்னன்னா இன்றைய காலகட்டத்தில் நிறைய வளர்ந்துருச்சு, நிறைய வந்துருச்சு சார். சயின்ஸும் மெடிக்கலும் வந்து எத்தனையோ டிபார்ட்மெண்ட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க சார். கார்டியாலஜி, ரேடியாலஜி, நியூரலஜி, நெஃப்ராலஜி, எத்தனையோ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்கான். நம்மால் ஓரமாக உட்காந்து நேமியாலஜின்னு ஒன்று கண்டுபிடிச்சான். யார் போ பேரை மாற்றிடுவான், இஞ்சியில் மாற்றுவான் சார். ஒரு 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 நேமியாலஜிஸ்ட்டு சொன்னார், ஒருத்தன் போனான், வாழ்க்கை ரொம்ப சோகமாக இருக்குது, பேர் என்ன? ராம். இங்கிலீஷில் எப்படி ஸ்பெல்லிங் எழுதுவேன்?
உலகம் ஃபுல்லாக ஆரியம் தான் எழுதும். ஆரியம் அதுதான் தப்பு. உன் ஜாதகப்படி மூணு லெட்டரில் வரக்கூடாது. அப்புறம் எப்படி எழுதுனா ரெண்டு ஆறு போடு, மூணு ஏ போடு, ரெண்டு எம் போடு. என்னடா சார், ஒரு ஆள்கிட்ட நான் போனேன், பேர் மோகன சுந்தரம்னு. நல்ல பேர் தானே, நான் எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு. யார் போனாலும் மாற்றிடுவானே, ஒருவேளை நம்ம வெளில சொல்லிடுவோன்னு இவன் சொல்ல மாட்டான் போல இதுன்னு அடுத்தது கேட்டான். அவங்க இங்கே இல்லைன்னா அப்படின்னா எஸ் என்ன, அங்கே தான் அதான் ப்ராப்ளம். அதை மட்டும் நீங்கள் மாற்றினீங்கன்னா எங்கேயோ போயிடுவீங்க. நான் எங்கள் அப்பா எனக்குன்னு வச்சுட்டு போனது 2 லட்சரூபா கடனும் அஞ்சல் மட்டும்தான். எல்லாமே அப்படி தான் சார். எதுவாக இருந்தாலும் சரி, இலக்கியங்கள் நமக்கு காட்டுவது வாழ்க்கை வளமாக வாழ்வதற்கான வழி. ஆனால் படிக்கிறோம், மனப்பாடம் செய்கிறோம், சில சமயம் மற்றவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்கிறோம், ஆனால் நாம் நடக்கிறோமா என்றால் இல்லை. எதை நாம் நினைத்து வாழ்கிறோம் சார்? ஒன்றும் இல்லை. மானுடத்தை சரியாக மானுடத்தில் படி வாழ வேண்டிய ஒரு இலக்கியங்கள் சொன்ன கருத்துக்களை நாம் படித்தோம், புரிந்து கொண்டோம், மற்றவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கிறோம், நமக்கே தெரிகிறது. ஆனால் அதற்கு வள்ளுவன் சொன்ன நிற்க அதற்கு தக இல்லை. அதுதான், அதாவது இராமாயணத்தில் ஒரு போர்க்காட்சி வருது. போர்க்காட்சியில் பிரம்மாஸ்திரத்தை லக்ஷ்மணன் எடுத்தான் இந்திரஜித் மேலே போடுறதுக்கு. அப்போ ராமன் தடுக்கிறான். அதுக்காக பிரம்மாஸ்திரத்தை போட்டுறாரு. ஏன்னா, ஏன்னா பிரம்மாஸ்திரம் போட்டால் அவன் ஒருத்தர் இல்லை நாசமாக போய்டும், ஆட்டு பம் மாதிரி அணுகுண்டு மாதிரி எல்லாரும் செத்து போயிடுவாங்க. வேண்டாம், அந்த அளவுக்கு மனித நேயம் இருந்த நாடு பூமி இது. ஆனால் இப்போ எல்லாம் போச்சு, எல்லாமே போச்சு சார். இந்த உலகத்தில் மனித நேயம் போயிடுச்சு. நிற்க அதற்கு தக, மனிதன் மனிதனாக வாழ வேண்டும். போன்றி புகழோடு தோன்றுக என்று சொன்னானே, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று வள்ளுவன் சொன்னது எதற்கு தெரியுமா? நீ கல்வி கற்க வேண்டும், கல்வியை புரிந்து கொள்ள வேண்டும், கற்றவையை தெளிவாக நடக்க வேண்டும். ஒரு மனிதன், விவேகானந்தர் சொல்லுவார், நம்ம நிறைய நல்லது படிக்கிறோம், உண்மை பேசு, அந்த மாதிரி நிறைய இருக்குது, சத்தியம் எல்லாம் இருக்குது. விவேகானந்தர் சொல்வது என்ன தெரியுமா? நீ எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ண முடியாது வேணாம், ஆனால் உன் வாழ்க்கையிலே ஒரே ஒரு கொள்கையிலே தெளிவாக இருந்தால் நீ வாழ்க்கையை சரியாக வாழ்ந்தாய் என்று அர்த்தம். நிற்க அதற்கு தக என்பதற்கும் அதுதான் பொருள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.